நண்பர்களுக்கு வணக்கம் வயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது டாலர் ரூபில் பற்றின இந்த தொடரில் முதல்ல அமெரிக்கா டாலர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு சர்வதேச பணமாக தன்னை மாத்துச்சு அந்த இடத்த அது எப்படி வந்து அடைஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்த பகுதியில் ரஷ்ய ரூபிலோட வரலாறு என்ன அது சர்வதேச பணமாக சாதிக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இந்த பகுதிக்கு போகலாம் கிபி பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் சர்வதேச வர்த்தகம் அப்படிங்கிறது மிக மிக குறைவாகத்தான் நடந்துகிட்டு இருந்தது ஒரு இரநூறு ஆண்டுகள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மாதிரியான சில நாடுகள்லாம் சர்வதேச வர்த்தகத்தில் கொடிக்கட்டி பறந்துருக்காங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு சர்வதேச வர்த்தகம் பற்றின அறிவே பெருசாக இல்லை அதே சமயம் சர்வதேச வர்த்தகத்துல அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட வர்த்தகம் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த வர்த்தகத்துக்கான தொகையை வந்து அவங்க பணமாவே கொடுப்பாங்க ஏன்னா இந்த நாட்டிலையும் வெள்ளி பணம் தான் அந்த நாட்டிலையும் வெள்ளி பணம் தான் அப்போ இந்த வெள்ளியை வாங்கி உருக்கி அந்த நாடு பயன்படுத்திக்க கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருந்தது ஆனால் பின்வந்த காலகட்டங்களில் பணத்தாள்கள் வந்து வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுறப்போ அது வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சிக்கலும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துகிட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுல ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பை வந்து உருவாக்குனார் அது என்னன்னா இரும்பால பாலங்களை கட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பொதுவாக வந்து இரும்பில் வந்து வெல்டிங் வைக்கிறப்போ அந்த அளவுக்கான வெப்பத்தை உருவாக்குறது கடினமாக இருந்தது இவங்க குடும்பத்தை சேர்ந்த முதலாம் ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படிங்கிறவர் வெல்டிங் வைக்கிறதுக்கான அந்த வெப்பத்தை நிலக்கரியை உறுக்குறதன் மூலமாக பெற்று அதன் மூலமாக கொஞ்சம் வெல்டிங்லாம் வச்சு காமிச்சார் அந்த தொழில்நுட்பத்தை அவரது பேரனான மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்ஃபிங்கிறவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்தி ஒரு முழு பாலத்தையுமே எப்படி வந்து இரும்பால் உருவாக்குறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சார் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த நிலப்பரப்புங்கிறது ரொம்ப கடுமையான நிலப்பரப்பா இருந்தது ரொம்ப தூரத்துக்கு வந்து பயணம் பண்ணுறதுங்கிறதே கடினம் தான் அதனால இங்கிலாந்தை சேர்ந்த இந்த குடும்பத்துக்கிட்டக்க நிறைய ஐரோப்பிய நாடுகள் வந்து எங்களுக்கான பாலங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே இந்த குடும்பம் என்ன சொன்னது அப்படின்னா எங்களுக்கான தொகையை வந்து நீங்க உங்க நாட்டு பணமா கொடுத்தீங்கன்னா எங்களால் அதை வாங்கிக்க முடியாது ஏன்னா நீங்க நாணயமா கொடுத்தா எங்களால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி பணத்தாலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பணத்தை நான் எப்படி வாங்குறது நீங்கள் உங்கள் பணத்தை வந்து எங்களுடைய ஸ்டெர்லிங் பவுண்டாக அதாவது இங்கிலாந்து பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இதன் மூலமாக இங்கிலாந்து நாட்டோட பணத்தை பெறுறதுக்கு பல்வேறு உலக நாடுகளும் அதிகமாக முயற்சி பண்ணுறப்போ இங்கிலாந்தோட பவுண்டு அப்படிங்கிறது முதல் சர்வதேச நாணயமாக உருவானது ரெண்டு நாடுகள் அவங்களுக்குள்ளே வந்து பண பரிவர்த்தனையில் ஈடுபடுறாங்க அப்படின்னாலே இங்கிலாந்து பவுண்டு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது ஆனால் இந்த நிலையில வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயமான போக்கு காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இங்கிலாந்து பவுண்ட் வந்து ஒரு வெளிநாட்டினர் வச்சிருக்காரு ஒரு நூறு பவுண்டு வச்சிருக்காரு அந்த நூறு பவுண்டு பணத்தால் கொண்டு வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா அன்னைய தேதிக்கு நூறு பவுண்டுக்கு எவ்வளவு தங்கம் வந்து விலை மதிப்பு இருக்கோ அந்த தங்கத்தை அங்கே இருக்கக்கூடிய காசாளர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படியாக அந்த பணத்தாளோட மதிப்பு அப்படிங்கிறது இங்கிலாந்து பெட்டகத்துல இருந்த தங்கம் அல்லது வெள்ளியின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு மதிப்பாக இருந்தது இதனால பணத்தால் வச்சிருக்க யாரையுமே இங்கிலாந்து அரசாங்கம்ங்கிறது பெருசாக ஏமாத்தலை ஆனால் அதே சமயம் முதலாவது உலக போர் வந்தப்போ ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து திவாலானாங்க இங்கிலாந்தும் கூட ஒரு மிக மோசமான நிலைமைக்கு போனாங்க அப்போ இந்த உத்தரவாதத்தை இங்கிலாந்து அரசாங்கத்தால் கொடுக்க முடியல நீங்கள் வந்து உங்களுடைய பவுண்டு பணத்தால் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தாலுக்கு நிகரான தங்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் வந்து அவங்க வாசலில் தான் அணிக்கும் அன்னைக்கு நிலவரம் அவ்வளோ மோசமாக இருந்தது அதனால இந்த தர நிர்ணயத்தை வந்து இங்கிலாந்து அரசாங்கம் கைவிட்டாங்க அதுக்கு பின்னாடி கூட இந்த தர நிர்ணயத்தை இங்கிலாந்து அரசாங்கத்தால் உடனே பெற முடியல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அப்போ இங்கிலாந்தினுடைய நிதியமைச்சராக இருந்த வின்சன் சர்ச்சில் அவர்கள் வந்து இந்த தங்க தரக்கட்டுப்பாட்டை இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பேர் இந்த கோல்டு ஸ்டாண்டர்டை திரும்ப கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்து அறிவிச்சாரு ஆனால் அந்த முறையை தொடர்ச்சியாக அவங்களால் பின்பற்ற முடியல அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டில் இனிமேல் இங்கிலாந்தில் வந்து தங்க தரக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது இங்கிலாந்தினுடைய வங்கியில் வந்து பணத்தை கொடுத்து அதுக்கான தங்கத்தையோ வெளியேயோ நீங்கள் பெற முடியாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க முதலாவது உலகப்போர்லேயே இங்கிலாந்து தன்னுடைய இடத்த ஓரளவுக்கு இழக்க ஆரம்பிச்சாலும் பல்வேறு நாடுகளும் நம்பிக்கை அடிப்படையில் ஓரளவுக்கு இங்கிலாந்து பணத்தால் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இரண்டாவது உலக போரும் அதற்கு பின்னாடி வர்றப்போ இங்கிலாந்தினுடைய பணத்தின் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னா இங்கிலாந்து அரசாங்கமே அவங்களுக்கு கீழே இருந்த நாடுகளில் வந்து டாலர் அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஒரு செய்தியை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டில் இந்தியாவில் டாலர் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரெண்டு ரூபாய் எட்டணா அதாவது ரெண்டு ரூபாய் ரெண்டு அமெரிக்க டாலர் கொடுத்தா நம்ம வந்து அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் இருந்தது அதனால ஒரு டாலர் அல்லது ரெண்டு ரூபாய் எட்டணா அப்படிங்கிற நாணயத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டுலேயே வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக உருவாக்குனாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஆண்டுலேயும் பரிசோதனை முயற்சி அதே மாதிரியான நாணயத்தை உருவாக்குனாங்க ஆனால் இந்தியாவுடைய மரபுல பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் அப்படிங்கிறதான் என்னுடைய நாணயமாக இருந்தது ரூபாய் நாணய முறையை கைவிட்டு அமெரிக்க டாலர் முறையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்தியாவில் இருந்த பல்வேறு தலைவர்களும் வந்து இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்தினாங்க அப்படி வலியுறுத்தியவர்களில் மகாத்மா காந்தி அவர்களும் மடங்கும் இப்படியாக இங்கிலாந்து அரசாங்கத்துக்கே அவங்களுடைய பவுண்டு நாணயத்து மேலே பெரிய அளவில் சந்தேகம் வந்த காலகட்டமாக இது இருந்தது அதே மாதிரி இப்போ நம்ம அமெரிக்காவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த தங்க தர நிர்ணயத்தை பின்பற்றுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையில் அவங்க பின்பற்றினாங்களாங்கிறது அடுத்த செய்தி ஆனால் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுனால இங்கிலாந்து பவுண்டை விட அமெரிக்காவினுடைய டாலருங்கிறது ஓரளவுக்கு நல்ல பணமாக இருக்குமோ அப்படின்னு பல்வேறு நாடுகளும் டாலர் பக்கமாக சாய ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்த உலகப் பொருளெலாம் முடிஞ்ச பின்னாடி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகளை அமெரிக்கா வந்து முன்னாடி நின்று தொடங்குச்சு இப்படி தொடங்குறப்போ சர்வதேச வர்த்தகங்கள் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாமே அங்கே வந்து டாலரில் வந்து பண நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணது இப்படியாக பல்வேறு நாடுகளும் ஏற்கனவே கொஞ்சம் டாலரை நோக்கி நகர்ந்துருந்தாங்க அப்படி நகர்ந்த நாடுகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து தனது நாட்டு பணமான அமெரிக்க டாலரை ஒரு சர்வதேச பணங்கிற இடத்துக்கு அமெரிக்கா கொண்டு போனது ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட சர்வதேச பணம் கிடையாது அதாவது ஐநா சபையோ உலக வங்கியோ அமெரிக்க டாலர் தான் சர்வதேச பணம்லாம் அறிவிக்கல அமெரிக்க டாலர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல புழங்கிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டுல இப்படி நாடுகளுக்கு இடைப்பட்ட பரிவர்த்தனைல அமெரிக்க டாலர் தான் புழங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞரான ஜான் மெனாடி கேனஸ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா அமெரிக்க டாலருக்கு எதுக்கு நீங்க அந்த இடத்த கொடுக்குறீங்க அதற்கு பதிலாக சர்வதேச பணம் அப்படின்னே ஒரு பணத்தை உருவாக்கினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு அது மிக முக்கியமான கேள்வி அப்போ மட்டும் ஒரு சர்வதேச பணம் உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அமெரிக்கா வந்து இப்படி பல்வேறு நாடுகளையும் சுரன்றதெல்லாம் நடந்திருக்காது ஆனா ஜான்மே நாடு கேனஸ் அவர்களுடைய இந்த ஒரு முழக்கத்துக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கல அதனால அது வந்து தோல்வியை தழுவுனது இங்க நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப அடிக்கொட்டிட்டு காமிக்கணும் யாருக்காவது வந்து பொருளாதாரம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா முதல்ல யார் இந்த ஜான்மெனாடு கேனஸ் இவர் சொன்ன கெனசியன் பொருளாதாரம்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் படிங்க ஏன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தப்போ தான் அமெரிக்க அரசாங்கம் உதவி கேட்டாங்க இவர் தான் வந்து நியூ டீல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்குனாரு இவருடைய பொருளாதார தத்துவங்கிறது ரொம்ப எளிமையானதுதான் மக்கள் வந்து நெருக்கடி நிலையில் இருக்கிறப்போ அவங்க வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க நெருக்கடி நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சாதாரண சின்ன வேலையை கொடுத்து அவங்க சாப்பாட்டை நீங்கள் உறுதிப்படுத்தினா கூட போதும் அதன் மூலமாக நாடு சீக்கிரமே மேலே வந்துடும் நாடு நெருக்கடியில் இருக்குன்னா அதுக்கான ஒரே தீர்வு ஏழை எளிய மக்களுக்கு வசதி செஞ்சு தர்றதுதான் அப்படின்றது தான் உடைய கோட்பாடு இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி தான் அமெரிக்கா பொருளாதார பெருமதத்திலிருந்து வெளியே வந்தது இந்தியாவில் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இவருடைய கேனசியின் பொருளாதாரத்திலேருந்து உருவான ஒரு திட்டம் தான் இப்போ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்ம பார்க்குறப்போ அதன் மேலே நிறைய குறைபாடுகள்லாம் சொல்கிறாங்க விவசாயம் இல்லைன்றாங்க நிறைய பேர் வேலையே பார்க்கலன்றாங்க ஆனால் நூறு நாள் வேலை திட்டம் மட்டும் இல்லைன்னா இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை குறைஞ்சது அஞ்சு மடங்குக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பொருளாதார திட்டத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தோன்றுச்சு அதை யார் உருவாக்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு நல்லது வேணும் அப்படின்னா ஜான் மேனாடு கேனஸ் வார்த்தையை அவங்க அப்படியே பயன்படுத்தினாங்க ஆனால் உலக நன்மைக்காக அதே பொருளாதார நிபுணர் ஒரு விஷயத்தை சொல்றப்போ அது அமெரிக்கா ஏற்கலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கிட்டக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டுக்கு பின்னாடி கோல்டு ஸ்டாண்டர்ட் இல்லை அதாவது அந்த நாட்டுடைய பணத்துக்கும் தங்கத்துக்கும் நடுவில் தொடர்பு இல்லைங்கிறத காரணமாக வச்சு தான் அமெரிக்கா வந்து பல்வேறு இடங்களில் தன்னை நிலைநிறுத்துனது எங்கெல்லாம் ஸ்டெர்லிங் போண்டு பயன்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துலலாம் அந்த பணத்தை வந்து அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக வந்து டாலர் அப்படிங்கிற வார்த்தையை எழுத வச்சது ஆனால் அதே அமெரிக்க அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது ஆண்டில் கோல்டு ஸ்டாண்டர்டை கைவிட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது ஆண்டுக்கு பின்னாடி யாராவது அமெரிக்க வங்கிக்கு போய் அவங்களுடைய பணத்தால் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நிகரான தங்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் கூட அமெரிக்காவினுடைய டாலர் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கு ஏன் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையாம இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா பல்வேறு நாடுகளும் எங்களோட டாலர் பணத்தை நம்பி பயன்படுத்துறாங்க அவங்க தேவைக்காக நாங்கள் வந்து டாலரை அச்சடிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் அமெரிக்க டாலருங்கிறது அதனுடைய முதலாவது இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலும் இருக்கு இப்போ ரெண்டு நாடுகள் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள அமெரிக்க டாலர் இல்லாமல் வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஏதாவது ஒரு நாடு வந்து அமெரிக்க டாலரை நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து எந்த ஒரு விதிமுறையையும் மீறக்கூடியதாக இருக்காது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை அவங்க மீறலாமே தவிர எந்த ஒரு சர்வதேச விதிமுறையும் அந்த நாடு வந்து மீறதாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது நம்ம இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈராக் கிட்டத்தையும் ஈரான் கிட்டக்கையும் எண்ணெய் வாங்கினப்போ நம்ம வந்து அமெரிக்க டாலரில் வாங்கலை நம்ம இந்திய ரூபாயிலேயே கூட வாங்கியிருக்கோம் அதே மாதிரி அவங்க நாட்டு பணத்திலேயும் வாங்கியிருக்கோம் இப்படி பல்வேறு நாடுகளும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை எல்லாம் அமெரிக்க டாலரை வந்து ஒதுக்கிறத பார்க்குறோம் அப்படி ஒதுக்கக்கூடிய நாடுகளை வந்து அமெரிக்கா உடனே போய் ஒடுக்கிடுவாங்க அப்படி தான் வந்து டாலர் மேலே இருக்கிற பயங்கிறது உருவாகுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் துணிந்த சில நாடுகள் வந்து அந்த முறையை வந்து மேற்கொள்கிறப்போ அமெரிக்காவில் ஒன்றுமே செய்ய முடியலன்னு பார்க்குறோம் ஆனால் அதே சமயம் அனைத்து நாடுகளுமே ஒன்றா சேர்ந்து அமெரிக்க டாலரை ஒதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அமெரிக்க நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குது அப்போது அமெரிக்க டாலர் வந்து உலகத்தினுடைய சர்வதேச பணம்ங்கிற இடத்துக்கு எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் சர்வதேச பணத்தினுடைய வரலாறுங்கிறது என்னன்றத நம்ம பார்த்தோம் இப்போ அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பார்க்கப்படக்கூடிய ரஷ்ய ரூபிலோட வரலாறு என்ன ரஷ்ய ரூபில் ஒரு சர்வதேச பணமாக நிலை பெற முடியுமா அதை பற்றியெல்லாம் எல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்